வணக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சாம் 3x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் 11, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் 9, 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் 25. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிராமர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 3 ஈக்குவேஷன்ஸ், 3 வேரியபிள்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லாஸ்ட் கிளாஸ் பார்த்து நமக்கு 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டெல்டா இஸ் எ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அந்த எக்ஸ் ஒய் இசட்டுடைய கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துருதுங்க. பாருங்கள், 3 மைனஸ் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனில் 2 மைனஸ் 1 2, அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வேல்யூ கொடுத்து 4 3 2. ஸோ இது இந்த ஆல்ரெடி நம்ம டிட்டர்மெண்ட் தான், இந்த இடத்துல கிராமர்ஸ் ரூல் டிட்டர்மெண்ட் தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல மேட்ரிக்ஸாக ரைட் பண்ணுறாதீங்க, டிட்டர்மெண்ட் இந்த பேரந்தீஸ் இந்த லைன் மாதிரி மட்டும் போட்டுருங்க. ரைட், பேரந்தீஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 3 × இந்த ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனி ஒன் ரோ ஆர் எனி ஒன் காலம் எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம பெரும்பாலும் ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். ஃபஸ்ட் ரோ 3 × இது கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 மைனஸ் 6 ஃபார்முலா பிரகாரம் இந்த இடத்துல ஒரு மைனஸ் 3, இந்த இடத்துல 4 வேல்யூ கொண்டு மைனஸ் 8, இந்த இடத்துல ஃபார்முலா பிரகாரம் ப்ளஸ் வரும். ஆனால் ஆல்ரெடி இங்கே மைனஸ்னால இந்த இடத்துல மைனஸ் 1 இந்த காலம் கட் பண்ணுறக்க, இந்த இடத்துல 6 மைனஸ் ப்ளஸ் 4 ஆகுது. ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேல்யூ கொல்ட்டு 8, இந்த ஆட்டுக்குள்ள வேல்யூ கொல்ட்டு மைனஸ் 4, ஆட் பண்ண வேல்யூ கொல்ட்டு 10, சிம்பிளே பண்ணிங்கன்னா வேல்யூ கொல்ட்டு மைனஸ் 22. ஸோ இந்த டெல்டா வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டெல்டா வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல கவனிச்சிக்காங்க நமக்கு கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டைப் தான் நமக்கு இங்கே இருக்குது. ரைட், அட் நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் பார்த்துக்கோங்க. டெல்டா எக்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டைம்ஸ் 11, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் இருக்கோம், நமக்கு 11 9 25 இருக்குது ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம், அந்த 11 9 25 ரைட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே இருந்தால் ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் 3 − 1 3. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய −1 2 2 −1 2 2 ரைட் பண்ணுறேன். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்காங்க. அது டெல்டா எக்ஸ். ஸோ இது எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எக்ஸ்பிளைன் வேல்யூ கோல் −44. சிமிலர்லி டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் இந்த 3 − 1 3 மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 11 9 25 போட்டோம். மற்றபடிக்கு எக்ஸ் ஒய்யினுடைய இசட்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னா சிம்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ கோல் −66. நெக்ஸ்ட் டெல்டா இசட். டெல்டா இசட்டுங்க சிம்லரில் அதே ப்ராசஸ் தான், டெல்டாவில் தான் பார்க்கணும், வேறு எதிர் பார்த்துறாதீங்க டெல்டா. ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் −1 2 2 எடுத்துகிட்டு அந்த 11 9 25 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எக்ஸ் டேமும் ஒய் டேம்ஸும் அப்படியே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ கொண்டு −88 வந்துருக்கு நமக்கு. கிராமர்ஸ் ரூல் பிரகாரம் நமக்கு என்ன சொல்லுவோம் ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அப்போ டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஈக்குவல் டு −44, டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு −22. அப்போ ஃபார்முலா பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு −44 − 22, −-2 கேன்சல் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒய், ஒய்க்கு டெல்டா ஒய் பை டெல்டா, டெல்டா ஒய்க்கான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா −66 − 66 − 22 கேன்சல் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் 3. இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டானா −88 − 22 கேன்சல் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் டு 4. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அதுலேயே ஃபோர்த் சம். அதிலே ஃபோர் சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்ல கொஞ்சம் ரெசிப்ரோக்கல்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 × எக்ஸ் −4 × ஒய் − 2 × இசட் −1 = 0. ஸோ அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், சம் அப்படியே வச்சு சம் சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். அது ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ இல்லை அந்த வேரியபிள்ஸை கொஞ்சம் டினாமினேட்டரில் அந்த ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வேறு ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை அப்படியே வச்சு சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் பின்னாடி. ரைட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 1 × எக்ஸை ஏன்னு ப்ளேஸ் பண்ணிருக்கோம், ஏக்கு வேரியபிள் கொடுத்துருக்கோம், 1 × ஒய்க்கு பின்னு சொல்லியிருக்கோம், 1 × சிக்கு என்ன சொல்லியிருக்கோம், 1 × எக்ஸுக்கு ஏ, 1 × ஒய்க்கு பி, 1 × இசட்டுக்கு சி நேம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இது அப்படியே மேலே ஈக்குவேஷன் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 3 × எக்ஸ் அப்படின்னா வந்து 3a −4b, அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி கவனிங்க −4b −2c, அந்த −1 கான்ஸ்டன்ட் ஈக்குவல் தான் +1. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஏ +2b + சி ஈக்குவல் டு −2 தான் +2. தேர்ட் ஈக்குவேஷன்
2a minus 5b minus 4c இந்த ப்ளஸ் வந்தோம்னா மைனஸ் 1 ரைட். நெக்ஸ்ட் டெல்டா, டெல்டாவுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வழக்கமாக எக்ஸ் ஒய் செட்டை சம்பிடுவோம். இப்போ நம்ம சம் எதுக்கு மாற்றிட்டோம், ஸ்மால் ஏபிசிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தான் சம் சால்வ் பண்ணோம். அப்போ ஏபிசி வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் செட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது கவனிச்சிக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி எடுத்து ரைட் பண்ணுறோங்க, மைனஸ் 3 மைனஸ் 4 சாரி 3 மைனஸ் 4 மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 1 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 5 மைனஸ் 4 ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேம் பண்ணுறோம். எக்ஸ்பேம் பண்ணால் இதெல்லாம் நம்ம பார்த்துக்காங்க, இதெல்லாம் நம்ம நம்ம நிறைய டைம் பார்த்துருவோம். மைனஸ் 15 டெல்டா வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் 0 இஸ் கிராமர்ஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா ஏ, டெல்டா ஏனா இந்த இடத்துல கூடிய எக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த ஏவுக்கு இருந்த கோய பிசினஸ் ஏவுக்கு இருந்த கோய பிசினஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 3 1 2 இது அப்படியே எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டைம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 1 2 -1 அதை ரைட் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்க இந்த இடத்துல 1 2 -1 நெக்ஸ்ட்டு பிசிக்கான கோய பிசினஸ் அப்படி எழுதுறீங்க, இது அப்படியே எக்ஸ்பிளைம் பண்ணால் மைனஸ் 15. சிமிலர்லி டெல்டா பி, டெல்டா பினா இந்த இடத்துல பிக்கான டேம் எடுத்துகிட்டு அந்த 1 2 -1 ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏ டேமும் சி டேமும் அப்படியே இருக்கும். ஸோ இது எக்ஸ்பிளைம் பண்ணுறேங்க, வேல்யூ கொண்டு மைனஸ் 5. சிமிலர்லி டெல்டா சி, டெல்டா சி பார்த்திங்க அப்படின்னா இந்த சி டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துருங்க, மற்றபடிக்கு ஏபி அப்படி இருக்கும் சி டேம் மட்டும் 1 2 -1 போட்டிருக்கோம். இது சிம்பிளை பண்ண வேலை கொண்டு மைனஸ் 5. ஸோ ஃபார்லாம் கிராமஸ் ரூல் பிரகாரம் நம்ம ஸ்மால் ஏ ஃபஸ்ட்டு பயன் பண்ணலாம், டெல்டா ஏ பை ஏ. அப்போ டெல்டா ஏ ஈக்குவல் டா வேல்யூ நமக்கு ஆல்ரெடி மைனஸ் 15 இருக்குது, பை மைனஸ் 15 டெல்டா வேல்யூ கேன்சல் பண்ண வேல்யூ கொண்டு 1. ஸ்மால் பி, பிக்கு வேல்யூ டெல்டா பி பை பி, ஸ்மால் பிக்கு வேல்யூ மைனஸ் 5 பை டெல்டாவுக்கு வேல்யூ மைனஸ் 15 கேன்சல் பண்ண 1 பை 3. சிமிலர்லி சி, டெல்டா சி பை சி மைனஸ் 5 பை மைனஸ் 15 அதே வேல்யூ தான், வேல்யூ கூட 1 பை 3. ஆக்சுவலாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன வேல்யூ, ஸ்மால் ஏபிசி ஆக்சுவலாக நமக்கு ரெக்கார்டு வேல்யூ என்ன சார் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கில் எடுத்துடலாம். இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் சொல்லுவோம். இது இப்படி ரைட் பண்ணுறது ஏ ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்னால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 1 ஆக்சுவலாக ஏனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் நம்ம இப்படி எழுதிக்காங்க, இப்படி எழுதிட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஏன்னு ரைட் பண்ணிடலாம். அப்போ 1 பை ஏ, ஏவுக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம், ஏவுக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 1. அப்போ ஏங்கிற கொஸ்டின் 1 போட்டோம், 1 பை 1 வேல்யூ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இதில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டாக எழுதிக்காங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒய், ஒய்க்கு வேல்யூ 1 பை பி, அதை பிக்கு ரெசிப்ரோக்கல் கொடுத்தா ஒய் வந்துடும். அப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா பிக்கு வேல்யூ 1 பை 3 ஃபைண்ட் பண்ணிருப்போம். டிவிஷனில் டினாமினேட் 1 பை 3 இருக்குது, அப்போ டிவிஷனில் இருக்கும் டினாமினேட் கூட வேல்யூ ஆகும், நியூமரேட்டர் போனால் 3 ஆகும். சிமிலர்லி இசட் ஈக்குவல் டு 1 பை சி, 1 பை 1 பை 3 சிக்கு வேல்யூ 1 பை 3 தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அப்போ சிங்கிற பொசிஷனில் என்ன புரிஞ்சுக்காங்க, சிங்கிற பொசிஷனில் 1 பை 3 போட்டிருக்கோம். அப்போ டிவிஷனில் டினாமினேட் வந்தால் நியூமரேட்டர் போனால் 3 ஆகும். அப்போ எக்ஸ் ஒய் இசடைய வேல்யூ, எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, இசடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்காங்க. இந்த இடத்துல இது கொஞ்சம் இதை அடிச்சுட்டுங்க, இது கொஞ்சம் லைட்டாக குழப்பிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அடிச்சுட்டு சைடில் இந்த மாதிரி எழுத மாதிரி எக்ஸ் ஒய் செட்டை கொஞ்சம் ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.